அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரசு அதிகாரிகளுக்கு பிறப்பிக்கப்பட்ட உடனடி உத்தரவு. தொடர்ந்து நிலையங்களில் இன்றும் குவிக்கப்படும் இராணுவம். அஸ்வசும கொடுப்பனவு பெறுபவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. போதகர் ஜெரோமின் கணக்கில் 1226 கோடி ரூபாய் வைப்பு. யாழ் விடுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 12 வயது சிறுமி. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிப்பு. வெளியானது உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை. தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளை திட்டமிடும் போது அது தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு என்பவற்றுக்கு அறிவிக்க வேண்டுமென அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக உத்தரவு விடுத்துள்ளார். அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோருக்கு கடிதம் மூலம் ஜனாதிபதியின் செயலாளர் இதனை அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளின் போது அரசு அதிகாரிகளுக்கும் அரசு பிரதிநிதிகளுக்கும் இடையில் முறையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதியின் செயலாளர் இந்த பணிப்புரைகளை வழங்கியுள்ளார். இனிமேல் அரசு மற்றும் அரை அரசு நிறுவனங்கள் மூலம் மாவட்ட மட்டத்திலோ அல்லது பிரதேச மட்டத்திலோ அபிவிருத்தி நடவடிக்கைகளை திட்டமிடும் போதும் செயல்படுத்தும் போதும் மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களுக்கு அது குறித்து அறிவித்து அவர்களின் ஒத்துழைப்புடனும் ஒருங்கிணைப்புடனும் செயல்படுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சமநேகநாயக தனது கடிதத்தில் அரசு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள தொடருந்து நிலையங்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதனால் தொடருந்து திணைக்களத்திற்கு தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதற்கமைய இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதனால் தொடர்ந்து நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மட்டுமன்றி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் நடமாடும் சேவை மூலம் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்படும் அஸ்வசும நிவாரண திட்டத்தினை 3 வருடங்களுக்குள் நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் அனுபெஸ்குவல் தெரிவித்துள்ளார். அஸ்வசும நிவாரணம் பெறும் மக்களை பலப்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி சமூர்த்தி பிளஸ் திட்டத்தின் கீழ் அந்த மக்கள் பல்வேறு தொழில்களில் பணியாற்ற உள்ளனர். சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூர்த்தி முகாமையாளர்களிடம் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என அமைச்சர் அனுபெபஸ்குவல் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட போதகர் ஜெரோம் ஃபெர்னாண்டோவின் கணக்கில் 1226 கோடி ரூபாய் வைப்பிடப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெரோமுக்கு சொந்தமான கட்டநாயக்காவில் அமைந்துள்ள மிராக்கல் ட்ரோம் நிறுவனத்தில் பொருத்தப்பட்டுள்ள 267 சிசிடிவிகள் தொடர்பிலான காட்சிகளை தனியார் தொடர்பாளர் நிறுவனம் ஒன்றிடம் கோரியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இது தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திருநிகமகி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதகர் ஜெரோ மற்றும் அவரது தனியார் நிறுவனத்தின் 12 கணக்குகளில் 1226 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மிராக்கல் ட்ரோம் நிறுவகத்தை நிறுவுவதற்கு 6100 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள விடுதியிலிருந்து 12 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் அம்மம்மா கொலை குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. திருநெல்வேலியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று முன்தினம் சிறுமியொருவர் சடலமாகவும் மற்றொரு பெண் மயக்கமுற்ற நிலையிலும் மீட்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டதுடன் யாழ் மாவட்ட நீதவான் நேரில் சென்று பார்வையிட்டார். சிறுமி திருகோணமலையில் தனது தந்தையுடன் வளர்ந்த நிலையில் அம்மம்மாவுடன் கடந்த 9ஆம் தேதி குறித்த விடுதிக்கு வந்துள்ளார். சிறுமிக்கு உளச்சிக்கல்கள் உள்ளதாகவும் அதற்கு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வந்ததாகவும் விடுதியில் குறிப்பிட்டுள்ளார்.
மறுநாள் அவர் வெளியில் சென்று வந்தார். அதன் பின்னர் இருவரும் நீண்ட நேரமாக அறையை விட்டு வெளிவராத நிலையில் சந்தேகமடைந்த விடுதி நிர்வாகத்தினர் காவல்துறையினருக்கு அறிவித்தனர். அங்கு வந்த காவல்துறையினர் விடுதி அறையின் கதவை உடைத்தபோது சிறுமி உயிரிழந்த நிலையிலும் அம்மம்மா மயக்கமுற்ற நிலையிலும் காணப்பட்டார். இதனையடுத்து சிறுமியின் அம்மம்மா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிறுமியின் சடலம் உடற்கூராய்வு உட்படுத்தப்பட்ட போது ஆபத்தை ஏற்படுத்தும் மருந்து வழங்கப்பட்டு கொல்லப்பட்டமை தெரிய வந்தது. சிறுமியின் சடலம் உடற்கூராய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது ஆபத்தை ஏற்படுத்தும் மருந்து வழங்கப்பட்டு கொல்லப்பட்டமை தெரிய வந்தது. இதன்போது விடுதியில் கடிதம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தை அடிப்படையில் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமி தனது அம்மம்மாவினால் நஞ்சூட்டி கொல்லப்பட்டமை உறுதியானதை அடுத்து 53 வயதான ஓய்வு பெற்ற குடும்ப நல உத்தியோகத்தரை இன்று நீதிமன்றத்தில் காவல்துறையினர் முற்படுத்தப்பட உள்ளனர். முல்லைத்தீவு தண்ணி முறைப்பு குறுந்தூர் மலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விஹாரையில் பௌத்த துறவிகளின் வழிபாட்டுக்கு தடை ஏற்படுத்தியதாக தொடர்புபட்ட வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் எஸ் வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் அடுத்த தவணையானது அடுத்த வருடம் ஜனவரி 11 போடப்பட்டுள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். குறுந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையையும் மீறி பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டிருந்த நிலையில் பூஜை வழிபாடுகளுக்காக சென்ற பௌத்த குருமாரின் வழிபாட்டுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அவமானப்படுத்திய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து சில பிக்குகள் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். அந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக முல்லைத்தீவு காவல்துறையினர் முல்லைத்தீவு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். அந்த வழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் வினோ நோகராதலிங்கம், செல்வராஜா கஜேந்திரன் உட்பட 5 பெயர்கள் குறிப்பிடப்பட்டு வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 2023 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் 27 முதல் டிசம்பர் 21 வரை நடைபெறவுள்ளது. இதுவரை பிற்போடப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாரியளவிலான வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தாமதமானதால் அக்குழுவிற்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்துள்ளார். இதன் காரணமாக அந்த வேட்பாளர்கள் தமது தொகுதிகளில் பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது கடமைகளில் சில இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் சாதகமான தீர்ப்பொன்றை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். பெசில் ராஜபக்ஷ மற்றும் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று கலந்துரையாடியுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் கடந்த காலங்களில் பல தடவைகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.